இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவிற்கான விசா இனி பாஸ்போர்ட்டில் அச்சிடப்பட மாட்டாது. சவுதி அரேபியாவிற்கான வேலை, வருகை மற்றும் குடியுரிமை விசாக்கள் இனி பாஸ்போர்ட்டில் அச்சிடப்படாது. சவுதி பொது விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் வழங்கப்பட்ட விசாவின் கியூஆர் குறியீட்டை துல்லியமாக படிக்கும் வகையில் அச்சிடப்பட்ட காகிதத்துடன் விமான நிலையத்திற்கு வந்தாலே போதுமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையானது மே 1st, 2023 முதல் அமலுக்கு வரும். இந்தியாவை தவிர இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எகிப்து, ஜோர்டான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கும் பொருந்தும். புதிய முறையின்படி பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டிக்கர் ஒட்டுவது தவிர்க்கப்படுகிறது. அதற்கு பதிலாக விசா தகவல் அடங்கிய கியூஆர் குறியீடு தனி அளவு தாளில் அச்சிடப்படும். இதை நீங்கள் விமான நிலையங்களில் ஸ்கேன் செய்தால் போதுமானது. இந்த முடிவுக்கு விமான நிறுவனங்கள் இணங்க வேண்டும் என்றும், தவறினால் அது சட்டத்தை மீறியதாக கருதப்படும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் குடும்பத்தினர் மறந்த நிலையில் தம்மாம் ரியாத் நெடுஞ்சாலையில் விட்டு சென்ற சிறுமியை கண்டுபிடித்த போலீசார். சவுதி அரேபியாவில் சுற்றுலா சென்றபோது குடும்பத்தினர் மறந்த நிலையில் விட்டு சென்ற சிறுமியை போலீசார் கண்டுபிடித்து குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். சவுதி அரேபியாவில் சுற்றுலா சென்றபோது குடும்பத்தினர் மறந்த நிலையில் விட்டு சென்ற சிறுமியை போலீசார் கண்டுபிடித்து குடும்பத்தினரிடம் போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தம்மாம் ரியாத் நெடுஞ்சாலையில் நடந்துள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் சாலை பாதுகாப்பு சிறப்பு படையினர் நடத்திய விசாரணைக்கு பிறகு சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டார். பயணம் செய்த சிறுமியின் குடும்பத்தினர் தம்மாமிலிருந்து ரியாத் நெடுஞ்சாலையில் ஒரு இடத்தில் வாகனத்தை நிறுத்தினர். அப்போது வாகனத்தில் இருந்த இறங்கிய சிறுமி மீண்டும் வாகனத்தில் ஏறவில்லை. குடும்பத்தினர் அனைவரும் அதை மறந்துவிட்டனர். பின்னர் குழந்தை தங்களிடம் இல்லை என்பதை உணர்ந்த அவர்களிடம் உதவியை நாடினர். இதையடுத்து சாலை பாதுகாப்புத்துறையின் சிறப்பு படையினர் குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியாளர்கள் குழந்தையை கண்டுபிடித்து பின்னர் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். குழந்தையின் உடல்நிலை திருப்திகரமாக இருப்பதாக சிறப்பு சாலை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சவுதி அரேபியாவின் பல்வேறு நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் மக்கள் போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு சாலை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டில் பல பாகங்களிலும் காலநிலை மோசமடைந்து வருவதால் இவ்விடயத்தில் தவறிழைக்க வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் என்ன என்று பார்ப்போம். சவுதி அரேபிய ரியால் ஒன்று இந்திய ரூபா மதிப்பில் 21.87 ரூபாய். அதே போல சவுதி அரேபிய ரியால் ஒன்று இலங்கை ரூபா மதிப்பில் 86.08 ரூபாய். நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது உலகம் நியூஸ் தமிழ் சார்பாக நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.